சேனல்ல என்ன ரெசிபி செய்து பார்க்க போறோம்னா ரொம்பவே டெலிஷியஸான அதே நேரத்துல ரொம்பவே ஹெல்த்தியான வால்நட்டும் பொமோகிரானேட்டும் வச்சு செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சமைச்சு காமிக்கலான் இருக்கேன். அதுதான் பர்ஷியன் வால்நட் பொமோகிரானேட் சிக்கன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு ஒரு முறையாவது உங்க வீட்டுல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க பர்ஷியன் வால்நட் பொமோகிரானேட் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம். இந்த டிஷ் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத நாம இப்ப பாத்துக்கலாம். சிக்கன் 1 kg, 3 மாதுளையோட ஜூஸ், மஞ்சள் பொடி 1 tablespoon, மிளகா பொடி 2 tablespoon, மல்லி 2 tablespoon, கரம் மசாலா 1 tablespoon, பெப்பர் பொடி 2 tablespoon, பொடியா நறுக்கி வச்சிருக்க 2 பெரிய சைஸ் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொடியா நறுக்கி வச்சிருக்க பூண்டு, பொடியா நறுக்கி வச்சிருக்க இஞ்சி, 100 gram வால்நட், மல்லியில தேவையான அளவு வெள்ளை சர்க்கரை 1 tablespoon, 1 எலுமிச்சை, தயிர் 1 cup. முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக முதல்ல நான் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லிப்பொடியை அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகா பொடி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிச்சு. இதை நம்ம இப்போ 1 hour மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். அடுத்ததா ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆனதும் நாம் எடுத்து வச்சுருக்க 100 grams அளவுள்ள வால்நட்டை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம நல்லா வறுத்துட்டோம். இதோட ரா ஸ்மெல் வந்து போயிடுச்சு. அடுத்துதான் நாம் இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்துதான் நாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சிரப் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். பேனை நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். பேன் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம 3 மாதுளையோட ஜூஸை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நாம் சேர்த்துருக்க இந்த மாதுளை ஜூஸ் வந்து நல்லா வத்தி வரணும், நல்ல சிரப் ஃபார்மில் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அடுத்துதான் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 எலுமிச்சையோட சாரை நம்ம இந்த மாதிரி புளிஞ்சி ஊற்றிக்கலாம். மறுபடியும் இதை நாம் சிரப் ஃபார்மில் வரதுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு வத்தி வந்திருக்கு. மறுபடியும் நாம ஒரு 5 minutes வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நல்ல சிரப் ஃபார்ம்ல வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த டைம்ல நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பொமோகிரானேட் சிரப் ரெடி ஆயிடுச்சு, வால்நட்டும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்துதான் இந்த வால்நட் பொமோகிரானேட் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்காக நான் இப்படி ஒரு கடாயை அடுப்பில் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டரை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அடுத்துதான் நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க இந்த இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்துதான் நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு, அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்துதான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் இந்த 3 நல்லா வதங்கிடுச்சு. அடுத்துதான் நாம் 1 hour மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்துதான் ஒரு மூடி போட்டு நம்ம இதை வேக விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அடுத்துதான் நாம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்க இந்த வால்நட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்துதான் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்துதான் 1 cup அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடியும் எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.
chicken ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க pomegranate molasses அதாவது சிரப் வந்து நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம். இதா இதோட சீக்ரெட் இன்கிரிடியன்ட்ஸ். மறுபடியும் இத ஓபன்ல வச்சி நம்ம ஒரு 10 minutes வேக வச்சிக்கலாம். இப்ப பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட walnut pomegranate chicken ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க நம்ம மாதுளை முத்துக்கள் எடுத்து வச்சிருக்கோம். இத நம்ம கார்னிஷிங்காக சேர்த்துக்கலாம். அடுத்ததா பொடியா நறுக்கி வச்சிருக்க மல்லி இலைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்பவே டெலிஷியஸ் ஆன அதோட ரொம்பவே ஹெல்தியான பெர்ஷியன் walnut pomegranate chicken சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கு. இந்த மாதிரி சமைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க வீட்லயும் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.